Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணி விலாக் பார்க்க போறோம். நாங்க வந்து நாகர்கோயில்ல இருந்து வேளாங்கண்ணி போனும். ரூட் பாத்தீங்கன்னா நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் அப்புறம் வேளாங்கண்ணி அந்த ரூட்ல போனும். ஸோ வேளாங்கண்ணியில் வந்து ஜிஎஸ் ரெசார்ட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த வேளாங்கண்ணி சர்ச்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் Basilica of Our Lady of Good Health, ஆரோக்கிய அன்னை மாதா திருத்தலம். இது வந்து வேளாங்கண்ணியில் வந்து ஸோ 16th century வந்து மாதா வந்து இங்கே வந்து 3 அதிசயம் செஞ்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி 3 சர்ச் இருக்கும், இங்கே குட்டி குட்டி 3 சர்ச் இருக்கும். ஒரு சிறுவன் வந்து பண்ணையாருக்கு வந்து பால் கொண்டு போயிட்டுருப்பான். அவங்கக்கிட்டேருந்து மாதா வந்து குழந்தைக்கு வந்து பால் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பண்ணையார் வந்து பால் பானையில் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த சிறுவனை திட்டுவாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பானையிலிருந்து பால் வந்து ஃபுல்லாக பொங்கி வழியும். மோர் விற்கிற பையன் வந்து நடக்க முடியாமல் இருப்பான், அவனுக்கு வந்து கால் சரியாயிருக்கும். அப்புறம் மாதா வந்து அந்த சிறுவனுக்கு காட்சி அளித்த பின்பு வந்து அந்த சிறுவன் வந்து எழுந்து நடப்பான். அந்த இடத்துல வந்து ஒரு ஆலயம் வந்து கட்டியிருப்பாங்க. போர்ச்சுகீஸ்லேருந்து கொஞ்சம் பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து கப்பலில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கடலில் வந்து ரொம்ப சீற்றம் வந்து அதிகமாக இருக்கும்.
அப்போ அவங்க வந்து மாதா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து சேஃபாக ஒரு இடத்துல வந்து கடன் சீற்றம் கம்மியாகி சேஃபாக ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னா அங்கே வந்து அவங்களுக்காக ஒரு சர்ச் கட்டுறோம் அப்படின்னு மாதா கிட்ட வேண்டியிருப்பாங்க. அப்படி வந்து இவங்க வந்து அப்புறம் வந்து அவங்க சேஃபாக வருவாங்க, அதுக்காக ஒரு சர்ச்சுங்க கட்டுவாங்க.